வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் விளையாண்டதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஆட்டோமேச்சிங் பிளேயர் அப்படின்னா இவன் சொல்லலாம். அது யாருன்னா, சில பேர்லாம் பார்த்தோன்னே கண்டென்ட் பொண்ணுன்னு தோணும், அவனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவன் பேர் என்னமோ வரும், இருட்டு வேணும் இல்ல கருப்பு வேணும். பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் கேவலமா இருக்கே. உனக்கு மாசா சொல்லணும்னா டார்க் வெனம், இருட்டு வசம், அது அப்படியே சேர்த்தா இருட்டசம். சோ இந்த வீடியோல நம்ம இருட்டசத்து கூட ப்ளே பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்ப பாக்கலாம் வாங்க. ஸோ சோலோ ஹவுசஸ் கூட நிறைய விளையாண்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர கேம்பிங் இருந்துச்சு, அதனால பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சரிப்பா இந்த மேட்ச் ஆட்டோ மேட்சிங்கோட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் ஆட்டோ மேட்சிங்கோட குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். குதிச்சோன்னா பாத்தீங்கன்னா சுத்தி எனிமி. ஸோ எனிமிஸோட பிரஷர் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா கன்ஸ் இருக்கிற கன் எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணேன். ஃபைட் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது தான் பக்கத்தில் ஒரு எனிமி வந்து நம்ம டீம் மேட்ச் நாக்க வச்சுட்டாங்க. சரி, அவனை அழுத்தி விடலான்னு போகும்போது தான் அங்க அவனை காப்பாத்த வரது வேற யாரும் இல்ல, பூகி மேன் தான். ஆமா, இவர் பிஸ்ட்ல வச்சு காப்பாத்த வராரு பெரிய ஜான்விக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சாச்சு. அடிச்சோன்னா பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்த வரா, அவனுக்கு கவரா பாத்தீங்கன்னா நம்ம டீம் மேட் வந்து ஈஸியா நம்மள ஹெல்ப் பண்ணிட்டாரு. இப்ப எதுக்கு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சதுக்கு அப்புறம், டே இவன்டா விருட்டசத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்மளை எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூட ஆல்ரெடி விளையாண்ட கேமர் மாதிரியே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அது இல்லாம நம்ம கால்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுவான், ஆட்டோ மேட்ச் பிளேயருக்கானவே உரித்தான ஒரு செயல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லூட் அடிச்சுக்கணும்னு நினைப்பானுங்க, அதே மாதிரிதான் இவன் லூட் அடிக்கிறான். சரிப்பா, இருக்கிற கண்ணை வச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்தவொன்னா உள்ள ஒருத்த ஓடி வந்துட்டு இருந்தா, அவனை நாக்கு வச்சு அவனை அழுத்தி விட்டாச்சு. அழுத்தி விட்டோம்னா இவனோட டீம் மேட்ச் வெளியில வரான். அவன்ட நல்ல கண் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவள அசால்ட் ஆயிராம அவனுக்கு கிரனேட் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிரனேட் புடிச்சிட்டு இருக்க இருட்டசம் ஒரு கதையை சொல்லி முடிப்பானுங்க போல, அந்த அளவுக்கு கிளவரா எந்தெந்த இடத்துல என்னென்ன மெசேஜ் போடணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கோட வரத நல்லாவே பாத்துட்டேன். டே இருட்டாஸும் ரைட்ல பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போடுறான் அப்படின்னு எரிமிஸ் மார்க் வச்சோன்னா அவனும் பாத்துட்டான். இருட்டாசத்துக்கு வந்து இது தெரியாது அவனுக்கு நாலு பேருன்னு. ஆனா நான் இந்த இடத்துல ஏன் நிறுத்துறேன்னு எனக்கும் தெரியல. நிறுத்த ஆரம்பிச்சோன்னா எனிமிஸ் நாலு பேரும் இறங்கி கும்புன்னு கும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு பயங்கரமான கன் பவர் யூஸ் பண்றேன், அது யாரோட ஹெல்ப் ஆல அப்படின்னா இருட்டாசம். இருட்டாசம் எனக்கு முன்னாடி ஓடி வந்ததுனால எல்லாரும் முன்னாடி நடிச்சாங்க தவிர என்ன இல்ல. கடைசியால் அடிக்க ட்ரை பண்ணும் போது தான் என்னோட புல்லட் தீந்து நான் நோட் பண்றேன். புல்லட் தீந்தோடனே கசமசன ஒரு கேவலமான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அடுத்த கண்ணு மாத்தி அடிச்சோன்னு செத்து போயிட்டேன். அவனுக்கு ஸ்மோக்கை போட்டு அவனை ரிவே எடுக்காம இருடா ஒரு நிமிஷம் நான் வந்து ரீலோட் அடிச்சுக்கிறேன் இந்த கண்ணுக்கு ரொம்ப நேரம் ரீலோட் ஆகும் சொல்லிட்டு ரீலோட் அடிச்சுட்டு இருக்கேன். எனிமீஸ் மேல ஏத்தது மட்டும் இல்லாம நான் ரீலோட் பண்ணது நல்லதான் போச்சு. ரீலோட் பண்ண கண்ணை வச்சு அவனை மிஸ் ஆச்சு. இத்தனை டீமெண்ட் அடிச்சோம், நம்மளுக்கு இருக்கிற சோகம் என்னன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய் 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 கைஸ். ஓகே.